என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு பேஸ் கிரியேஷன் நீங்கள் பார்க்க போகிறது எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக ஸ்பைஸியாக ஸ்பைசி இட்லி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸ்பைசி இட்லி செய்ய தேவையான பொருட்கள், வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், ரெண்டு பச்சை மிளகாய், ஆச்சி சிக்கன் கபாப் 65 மசாலா, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி கருவேப்பிலை, 4 இட்லி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், உப்பு, கொஞ்சமாக நெய். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு எண்ணெயில் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. இதை நல்லா சிந்தி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வெட்டி வச்சிருந்த தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஆச்சி 65 மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூட வெட்டி வச்சிருந்த இட்லியும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இட்லிக்கு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா, சூடாக சூப்பராக ஸ்பைசி இட்லி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக ஸ்பைஸியாக இருக்கும். இன்ஷால்லாம் நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ருபீஸ் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.